தோழர்களே, நண்பர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் எஸ் ராமச்சந்திரன் பிள்ளை அவர்கள் இடதுசாரிகளின் மாற்றுக் கொள்கைகள் கேரள உதாரணம் என்ற தலைப்பில் ஆற்றிய ஆங்கில முகநூல் உரையை தமிழிலே வழங்குவதற்கு பெருமைப்படுகிறேன். அன்பான தோழர்களே, மக்களுக்கு கேரள இடது ஜனநாயக முன்னணி அரசு எத்தகைய நிவாரணங்களை வழங்கி வருகிறது, தனது எல்லைக்கு உட்பட்டு எவ்வாறு மாற்றுக் கொள்கைகளை முன்வைத்து அமலாக்க முயற்சித்து வருகிறது என்பதை பார்ப்போம். முடிவில் காங்கிரஸ், பாஜக, பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை மத தீவிரவாதிகள் வலதுசாரி ஊடகத்தின் துணையுடன் கேரள எல்டிஎஃப் அரசையும் அதன் வளர்ந்து வரும் செல்வாக்கையும் சீர்குலைக்க முயன்று வருவதையும் காண்போம். கேரள இடது ஜனநாயக முன்னணி அரசு எல்டிஎஃப் அரசு தனது 5வது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்துள்ளது. தொழிலாளர், விவசாயிகள், விவசாய தொழிலாளர், நடுத்தர வர்க்க ஊழியர், இதர உழைப்பாளி மக்களின் நலன்களை மையப்படுத்தி மாற்றுக் கொள்கைகளை முன்வைத்து அமலாக்கி வருகிறது. மத்தியிலே பாஜக அரசு மூர்க்கத்தனமாக பின்பற்றி வரும் நவீன தாராளமய கொள்கைகளிலே இருந்து கேரள அரசின் கொள்கைகள் மாறுபட்டது. கடந்த கால மேற்கு வங்க, திரிபுரா, கேரள இடது முன்னணி அரசுகளின் பாரம்பரியத்தை எல்டிஎஃப் பெருமையுடன் முன்னெடுத்து செல்கிறார். சமூகத்துறையில் வரலாறு படைக்கும் சாதனைகளை பலப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் எல்டிஎஃப் அரசு முயற்சித்து வருகிறது. விவசாயம், தொழில் போன்ற உற்பத்தி துறைகளில் பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்த இத்தகைய சாதனைகள் அஸ்திவாரமாக உள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் எல்டிஎஃப் அரசு பல சவால்களை சந்தித்துள்ளது. 2017 ஏற்பட்ட ஓக்கி புயலானது கடற்கரை பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்படுத்தியது. 2018 ஏற்பட்ட வரலாறு காணா கனமழை வெள்ளம் கேரளாவை புரட்டி போட்டது. மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு 31,000 கோடி ரூபாயாகும். 2019 திரும்பவும் கனமழை பெய்ததால் பொருளாதாரம் பாதிப்புக்கு உள்ளானது. 2018 நிபா வைரஸ் தாக்கி நோய் பரவியது. அதுவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது. கொரோனா தொற்று நோய் பரவியது. பொது முடக்கம், கட்டுப்பாடுத்த எடுத்த நடவடிக்கைகள் பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்து வருகிறது. இத்தகைய தொடரும் இயற்கை பேரிடர்கள், கொரோனா தொற்று நோயுடன் வேறு பல பிரச்சனைகளையும் கேரள அரசு சந்திக்க வேண்டி வந்தது. யுடிஎஃப் அரசு, ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு, கூடுதல் வருவாய் பற்றாக்குறை, கூடுதல் வருவாய் செலவினங்களை விட்டு சென்றது. 2018 நவம்பரிலே அறிவிக்கப்பட்ட உயர் பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன் பொருளாதாரத்திலே பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. தொழிலாளரின் வருமானமும் வீழ்ச்சியை சந்தித்தது. கயிறு, முந்திரி, கைத்தறி, சிறு அளவிலான மீன்பிடி உள்ளிட்ட பாரம்பரிய கேரள தொழில்களில் பணி செய்த பெரும்பகுதி தொழிலாளர் பாதிக்கப்பட்டனர். மத்திய அரசு உதவிக்கரம் நீட்டவில்லை. மாநில அரசுகள் கடன் பெறுவதற்கும் வரம்புகளை விதித்தது. சட்டப்படி உரிய ஜிஎஸ்டி இழப்பீடுகளும் வழங்கவில்லை. மத்திய அரசின் நாசகர நவீன தாராளமய கொள்கைகள் மாநில அரசின் பொருளாதாரத்திற்கு பல கஷ்டங்களை கொண்டு வந்தது. இத்தகைய சவால்கள் மாநில அரசுகளுக்கு எதிரான சூழ்நிலைகள் மத்தியிலும் கேரளாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.2% வளர்ந்தது. யுடிஎஃப் ஆட்சி காலத்தில் வளர்ச்சி விகிதம் 4.9% மட்டுமே. இது குறித்து எல்டிஎஃப் அரசு பெருமைப்படுகிறது. விவசாயத்திலும் தொழிலிலும் மாற்றுக் கொள்கைகளை அரசு பின்பற்றி வருகிறது. 2016 எல்டிஎஃப் அரசு பதவியேற்ற போது விவசாயத்துறை முழுமையாக சீர்குலைந்த நிலையிலே இருந்தது. விவசாய நிலம் பயிரிடப்படாமல் தரிசாகவே இருந்தது. நெல் உற்பத்தி வீழ்ந்திருந்தது. விவசாயத்தில் புதிய முதலீடுகள் செய்யப்படவில்லை. விஞ்ஞானம், தொழில்நுட்பம் பயன்படுத்தி விவசாயிகள் உற்பத்தி திறனை உயர்த்தவில்லை. விவசாய தொழிலாளர் பற்றாக்குறையும் இருந்தது. அவர்களுக்கு வேலை பாதுகாப்பு இல்லை, நிரந்தர வருமானமும் இல்லை. இளம் தலைமுறையினர் விவசாயத்துறைக்கு வருவதில்லை. விவசாய நிலைமை ஏமாற்றத்தை தந்தது.
எல்டிஎஃப் அரசு விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளருக்கு உதவிடும் வகையில் பல தலையீடுகளை செய்தது. விஞ்ஞானபூர்வ விவசாயம் மூலம் உற்பத்தி திறனும் உற்பத்தியும் உயர்த்த உதவியது. அகில இந்திய அளவில் மத்திய அரசு விவசாயத்தை கார்பரேட் மயமாக்க அடுத்தடுத்து பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மத்திய அரசின் விவசாயம் சம்பந்தப்பட்ட 3 அவசர சட்டங்களும் இந்த நோக்கத்திற்குத்தான். விவசாயத்தை பலப்படுத்த எல்டிஎஃப் அரசு அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது. நெல் பயிரிடும் நிலம் கூடுதலாக்கப்பட்டது. கனமழை தொடர்ச்சியான வெள்ளம் ஏற்பட்ட போதிலும் விவசாயம் வளர்க்கப்பட்டது. எல்டிஎஃப் அரசு பொறுப்பேற்ற போது 2015-16 காய்கறி உற்பத்தி 6.28 லட்சம் டன்கள். 4 ஆண்டுகளில் 15 லட்சம் டன்களாக காய்கறி உற்பத்தி உயர்ந்தது. அகில இந்திய அளவில் பால் உற்பத்தி சராசரி வளர்ச்சி விகிதம் 6.4%. கேரளாவில் வளர்ச்சி விகிதம் 12.46%. சுபிக்ஸ கேரளா என்ற வளமான கேரளா, ப்ராஸ்பரஸ் கேரளா, அந்த திட்டத்திற்கு 3,860 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. கொரோனாவிற்கு பிறகு மீட்பு திட்டம் மூலம் உணவு உற்பத்தியை உயர்த்துவதும் திட்டத்தின் நோக்கங்களில் ஒன்று. விவசாயம், கால்நடை, மீன்வளம், பால் பண்ணையும் வளர்க்கப்படும். தொழில் உற்பத்தியில் மதிப்பு கூட்டுவது அரசின் நோக்கம். கூட்டுறவுகள் மூலம் குளிர்பதன கிடங்குகள், சந்தை வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. வயநாட்டில் சமீபத்தில் துவங்கப்பட்ட பிரம்மகிரி சொசைட்டி ஒரு உதாரணம். மதிப்பு கூட்டப்பட்ட விவசாய விளைபொருட்கள் மூலம் விவசாயிகள் நியாய விலை பெற சொசைட்டி உதவி வருகிறது. இடைத்தரகர் தவிர்க்கப்படுகின்றனர். பயிரிடத்தக்க தரிசாக உள்ள நிலத்தில் பயிர் செய்ய கட்சி கிளைகள், குடும்பஸ்ரீ உறுப்பினர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர் அமைப்புகள் முனைப்பாக பாடுபடுகிறார்கள். இந்த நடைமுறைகளை மத்திய அரசோ முந்தைய யூடிஎஃப் அரசோ மேற்கொள்ளவில்லை. யூடிஎஃப் ஆட்சி காலத்தில் பொதுத்துறை நிறுவனங்களை நலிவடைய செய்து தனியார் மயமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர். மத்திய அரசும் ரயில்வே, மின்சாரம், பெட்ரோலியம், நிலக்கரி, வங்கிகள், இன்சூரன்ஸ், உலோகத் தொழில், விமான நிலையம் உட்பட அனைத்தையும் தனியார் மயமாக்கி வருகிறது. எல்டிஎஃப் அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் பொதுத்துறை கம்பெனிகளை பலப்படுத்தி வருகிறது. உற்பத்தி முறை மாற்றம், நிறுவனங்களிடையே சிறந்த ஒத்துழைப்பு, நிதி சீரமைப்பு மூலம் பொதுத்துறை லாபகரமாக செயல்படுமாறு மாற்றம் கொண்டு வரப்படுகிறது. 2015-16 யூடிஎஃப்பின் கடைசி ஆண்டில் 8 பொதுத்துறை நிறுவனம் மட்டுமே லாபம் ஈட்டியது. எல்டிஎஃப் ஆட்சியில் 30 பொதுத்துறை நிறுவனங்கள் லாபம் ஈட்டி வருகின்றன. 2016 பொதுத்துறையில் நிகர நஷ்டம் 131.6 கோடி. தற்போது லாபம் 258.29 கோடி. பொதுத்துறை நிறுவனங்களின் உற்பத்தியை மேலும் உயர்த்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கி வரும்போது எல்டிஎஃப் மாநில பொறுப்பிலே பொதுத்துறை நிறுவனங்களை எடுத்து நடத்த விருப்பம் தெரிவித்து வருகிறது. திருவனந்தபுரம் விமான நிலைய விரிவாக்க பணியை மேற்கொள்ள கேரள தொழில் வளர்ச்சி கார்பரேஷன் டெண்டரில் பங்கேற்றது. ஆனால் மத்திய அரசு திருவனந்தபுரம் விமான நிலையத்தை அதானி குழுமத்திற்கு குத்தகைக்கு விட முடிவெடுத்தது. இதை எதிர்த்து கேரள உயர்நீதிமன்றத்தில் கேரள அரசு வழக்கு தொடுத்துள்ளது. வழக்கு நிலுவையிலே உள்ளது. எல்டிஎஃப் அரசு தனியார் துறையையும் நிஷான், டெக் மகேந்திரா போன்ற பல கம்பெனிகளில் முதலீடு செய்ய ஊக்குவித்து வருகிறது. தகவல் தொழில்நுட்பத் துறையில் பெரும் முன்னேற்றம் காண முடிந்துள்ளது. 30,000 வேலை வாய்ப்புகள் ஐடி துறையிலே உருவாக்கப்பட்டுள்ளன. 292 புதிய கம்பெனிகள் தகவல் தொழில்நுட்ப பூங்காவிலே இணைந்தன. புதிதாக துவங்கப்பட்டு வரும் கம்பெனிகள் 300 இருந்து ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ் 2,300 உயர்ந்துள்ளன. ஐடி துறையில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்ப துறையில் குறிப்பிடத்தக்க முதலீடுகள் செய்யப்பட்டு வருகிறது. கேரள அரசு திட்டமிடுதலுக்கு முக்கியத்துவம் வருகிறது. மத்திய அரசோ திட்டமிடுதலை கைவிட்டுள்ளது. கேரள மாதிரி என்பது கேரள மாடல் பரந்த அளவில் மக்களை ஈடுபடுத்தும், மக்களுடன் கலந்து ஆலோசிக்கும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதலாகும். டீசென்ட்ரலைஸ், 2 மோசமான வெள்ளம் கொரோனா தொற்று நோயை வெற்றிகரமாக எதிர்கொண்டது. ஓக்கி புயல், நிபா வைரஸ் பேரிடர்களிலே இருந்து மீட்பு ஆகியவை
கேரள திட்டமிடுதலின் சாதனைகளுக்கு உதாரணங்களாகும். உயர்தரமான கல்வி, சுகாதாரம், சமூக பாலின நீதி போன்றவைகளில் உலக அளவில் கேரளாவிற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சமூகத்துறையிலே எல்டிஎஃப் அரசின் சாதனைகளை காண்போம். கல்வியை ஜனநாயகப்படுத்துவது, 1957 இஎம்எஸ் நம்பூதிரிபாட் தலைமையில் அரசு அமைந்த போது இருந்தே துவங்கியது. ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் உயர்கல்வி பெற முடிந்தது. கேரள சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு இது இட்டு சென்றது. கடந்த 4 ஆண்டுகளில் கல்வித்துறையில் கேரளா முன்னேறியுள்ளது. 45,000 வகுப்பறைகளில் உயர் தொழில்நுட்ப வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 14,000 பள்ளிகளுக்கு இணையதள இணைப்பு வழங்கப்படுகிறது. 11,242 ஆரம்ப பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப பரிசோதனை கூடங்கள் நிறுவப்பட்டுள்ளன. அரசு பள்ளிகளில் கூடுதல் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதால் 500,000 மாணவர்கள் தனியார் பள்ளிகளிலே இருந்து விலகி அரசு பள்ளிகளிலே சேர்ந்துள்ளனர். பள்ளிகளில் இலவச கல்வி பெற்று வரும் மாணவர்களுக்கு 500,000 மடிக்கணினியும் லேப்டாப் வழங்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையிலும் கேரள அரசு முன்னேறி வருகிறது. 1,000 நேரடி பிறப்பிற்கு 10 குழந்தை இறப்பு, அது 7 குழந்தை இறப்பு விகிதம் குறைந்துள்ளது. 2020 அடைய வேண்டிய இலக்குகள் குறித்து ஐநா சபை தீர்மானித்ததை கேரள அரசு வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகிறது. அரசின் பதிவாளர் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவர் 2018 வெளியிட்ட விவரங்களின்படி 2018 குழந்தை இறப்பு விகிதம் 1,000 ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் 32 இறப்பாக இருந்தது. பிறந்த குழந்தைகளின் ஆரோக்கியத்திலே முக்கிய முயற்சிகள் மற்றும் முதலீடுகள் செய்யப்பட்டதால் கேரளாவில் பிறப்பு விகிதமும் 3 நிலை பராமரிப்பு பிறப்பு விகிதமும் 1,000 நபருக்கு 14.22 13.9 குறைந்துள்ளது. நாட்டிலேயே இது குறைவானது. பர்த்ரேட், 100,000 பிறப்புக்கு தாய்வழி இறப்பு விகிதம் அஸ்ஸாமிலோ 229, கேரளாவில் 42, நாட்டின் சராசரி 122 உள்ளது. ஆரம்ப சுகாதார மையங்கள் குடும்ப சுகாதார மையங்களாக அபிவிருத்தி செய்யப்படுகிறது. அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி துறைகள், இருதயம், புற்றுநோய், நரம்பியல், சிறுநீரகவியல் போன்ற பல வார்டுகள் உள்ளன. தாலுகா அளவிலும் மருத்துவ வசதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. டயாலிசிஸ் வசதி, புற்றுநோய்க்கு சிகிச்சை உட்பட அளிக்கப்படுகிறது. கேரளாவின் மருத்துவ வசதிகளை மேலும் அபிவிருத்தி செய்ய 7,000 கோடி ரூபாய் மாஸ்டர் பிளானுக்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. கேரள உட்கட்டமைப்பு வளர்ச்சி திட்ட வாரியம் இந்த மாஸ்டர் பிளானுக்காக கடன் கொடுக்கிறது. நிர்வாக அனுமதி கிடைத்து வேலைகள் துவங்கப்பட்டன. லைஃப் மிஷன் என்ற வாழ்க்கை திட்டம், அதன் கீழ் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் என்பது துவங்கப்பட்டு 2,500,000 வீடுகள் இதுவரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. சமூக பாதுகாப்பு திட்டங்கள் கேரளாவில் சிறப்பாக செயல்படுத்தப்படுகின்றன. 2016 மாத பென்ஷன் 600 ரூபாயாக இருந்தது. அது அப்பொழுதே 1,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் 100 உயர்த்தப்படுகிறது. தற்போது 58,000 பேர் மாதம் 1,400 ரூபாய் பென்ஷன் பெற்று வருகின்றனர். கேரளாவில் குறைந்தபட்ச ஊதியம் உயர்வானது. பல பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆளக்கூடிய பல மாநிலங்களில் ஊதியத்தை குறைத்து வருகின்றார்கள். 82 அரங்கங்களில் கேரளாவில் 45 அரங்கத்தில் உள்ள தொழிலாளர் குறைந்தபட்ச ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. மற்ற அரங்க தொழிலாளருக்கும் ஊதியம் உயர்த்தப்படும். இதுதான் மாற்றுக்கொள்கை. வெல், திஸ் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் பாலிசி. சாலைகள், ரயில்வே, துறைமுகம், விமான நிலையம் உள்ளிட்ட கட்டமைப்புகளின் வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் கேரளாவில் கூடுதல் முதலீடு ஈர்க்கப்படுகிறது. உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு 50,000 கோடி ஒதுக்கப்படுகிறது. மலைப்பகுதிகளில் நெடுஞ்சாலைக்காக 3,500 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டது. கடற்கரை நெடுஞ்சாலை நிர்மாண பணியும் துவங்கப்பட்டுள்ளது. காசர்கோடு பேக்கலில் இருந்து திருவனந்தபுரம் வரை நீர்வழிப்பாதை முடியும் தருவாயிலே உள்ளது. மங்களூரிலே இருந்து கொச்சி வரை இயற்கை எரிவாயு பைப் லைன் திட்டம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவின் வடக்கிலே இருந்து தெற்கு வரை துரித ரயில் சேவை துவங்கும். அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ள முதல் மாநிலம் கேரளா தான்.
2016 பிறகு கேரளா 221 மெகாவாட் கூடுதல் மின்சாரம் உற்பத்தி செய்து வருகிறது. இதில் 24.1 மெகாவாட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் புனல் மின்சாரம், 117 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரம், 27 மெகாவாட் காற்றாலை மின்சாரம். தோழர்களே, கேரளாவில் கொரோனா நிலைமை பார்ப்போம். கொரோனா பாதித்த நோயாளிகள் எண்ணிக்கை அதிகமாகி வருவது உண்மை. இதை பார்க்கும் ஒரு பகுதி மக்கள் கேரளாவின் சாதனைகளை சந்தேகிக்க துவங்கியுள்ளனர். கேரள மாதிரியில் 4 பகுதிகள் உள்ளன. நோய் பரவாமல் கட்டுப்படுத்துவது, நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குவது, மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது, பொருளாதாரத்தை மீட்பது. இதுவரை கொரோனாவிற்கு தடுப்பூசியோ மருந்தோ கண்டுபிடிக்கப்படவில்லை. கொரோனாவை நிறுத்த முடியாது, பரவுவதை தடுக்கலாம். நோயாளிகள் எண்ணிக்கை கட்டுப்படுத்த மாநில அரசு திட்டமிடுகிறது. 1296 அரசு மருத்துவமனைகள், 866 தனியார் மருத்துவமனைகளில் கேரளா முழுவதும் 131,606 படுக்கைகள் உள்ளன. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 2378 வெண்டிலேட்டர்கள் உள்ளன. 138 முதல் தர சிகிச்சை மையங்களில் 20,509 படுக்கைகள் உள்ளன. அரசு 250 கோவிட் சிகிச்சை மையங்களில் 30,598 படுக்கைக்கும், 480 மையங்களில் 36,400 படுக்கைகளும் என 3 கட்டமாக படுக்கைகள் எண்ணிக்கையை விஸ்தரித்து வருகிறது. 20,509 படுக்கைகளில் 11,412 படுக்கைகள் நோயாளியின்றி காலியாக உள்ளன. பொது சுகாதார வசதிகள் கொரோனா பரவலை தடுக்க போதுமானதாக உள்ளன. பரவல் விகிதம் கேரளாவில் குறைவானது. அரசு மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்காக சோதனை, படுக்கை வசதி, உணவு, வென்டிலேட்டர், மருந்து, பிளாஸ்மா சிகிச்சை அனைத்தும் இலவசம். தனியார் மருத்துவமனைகளின் கட்டணங்களும் அரசு நிர்ணயித்துள்ளது. 47,899 நோயாளிகளில் 1,135 பேர் மட்டுமே தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். 97.7% நோயாளிகள் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியாவிலேயே குறைந்த கொரோனா இறப்பு கேரளாவில்தான். 20,000 கோடி கொரோனா மீட்பு திட்டம் அறிவித்து கேரளாவிலே அமலாக்கப்பட்டு வருகிறது. 58,00,000 பேருக்கு பென்ஷன் 1,400 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படுகிறது. பல முறைசாரா தொழிலாளர் நலவாரியங்கள் மூலம் 1,000 ரூபாய் 78,00,000 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. வறுமை கோட்டுக்கும் கீழ் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 35 கிலோ அரிசி இலவசமாக வழங்கி வருகிறோம். வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள முன்னுரிமை அல்லாத ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 15 கிலோ இலவச அரிசி மாதந்தோறும் வழங்கி வருகிறோம். 28,00,000 அத்தியாவசிய பண்டங்கள் கொண்ட பார்சல் இலவசமாக வழங்கப்படுகிறது. அந்த பார்சல்ல அரிசி, பருப்பு, எண்ணெய், சோப்பு எல்லாமே இருக்கும், மளிகை சாமான்கள் உட்பட கிட். முதலமைச்சர் 88,00,000 கார்டுதாரர்களுக்கு வருகிற 4 மாதங்கள் இலவச அரிசி வழங்குவதாகவும் அறிவித்துள்ளார். கேரளாவில் உற்பத்தி துறையில், உட்கட்டமைப்பில், சமூக துறையில், சுகாதாரம், கல்வி, சமூக பாதுகாப்பு திட்டங்களில் முன்னேறி வருகிறது. ஐநா 2020 ஆண்டு இலக்கு என தீர்மானித்தவைகளை நோக்கி முன்னேறுவதிலே கேரளா முதலிடத்திலே உள்ளது. நிதி ஆயோக் அது என்ன கூறுகிறது? வறுமை ஒழிப்பிலே, சுகாதாரமான நல்ல வாழ்நிலையிலே கேரளா முன்னணியிலே உள்ளது என்று நிதி ஆயோக் கூறுகிறது. கல்வி, பாலின சமத்துவம், வறுமை அசமத்துவ ஒழிப்பில் கேரளா முதலிடத்திலே உள்ளது. எல்டிஎஃப் அரசு பின்பற்றி வரும் மாற்றுக் கொள்கைகள் இத்தகைய சாதனைகளை சாத்தியமாக்கியுள்ளன. காங்கிரஸ், பாஜக, பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை மதவெறியர்கள், வலதுசாரி ஊடகம் எல்டிஎஃப் அரசை சீர்குலைக்க முயன்று வருகின்றன. இடதுசாரி அரசின் எல்டிஎஃபின் சிபிஎம்என் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வாக்கு கூடி வருகிறது. எனவே சீர்குலைவு சக்திகள் தங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி வருவதை உணர்ந்து அவர்கள் மிகுந்த துயரத்திலே இருக்கின்றார்கள். எல்டிஎஃப் அரசு அது தோல்வியிலே முடிந்துள்ளது. நவீன தாராளமய கொள்கைகளுக்கு மாற்று இல்லை என நிரூபிக்க அந்த சீர்குலைவு சக்திகள் முயற்சித்து வருகிறார்கள்.
நவீன தாராளமய கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கேரள அரசை பலவீனப்படுத்த அந்த சக்திகள் முயல்கின்றன. இடதுசாரி ஜனநாயக சக்திகள் அகில இந்திய அளவிலே பலப்படுவதை எதிர்க்கின்றன. வளர்ச்சி திட்டங்களுக்கு, வெள்ள நிவாரண நடவடிக்கைகளுக்கு, கொரோனா நிவாரண நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு வருகின்றன. ஊடகத்திலே தோன்றி தினசரி ஆயிரக்கணக்கான பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகின்றன. ஹிட்லரின் அமைச்சர் கோயபல்ஸ் பாணி பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது இடது முன்னணி அரசுக்கு எதிராக. ஒரு பொய்யையாவது மக்கள் நம்ப வைக்க முடியும் என அவர்கள் கருதுகின்றார்கள். ஜூலை மாதம் 35 கிலோ தங்கம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸிலே இருந்து, அது அந்த எமிரேட்ஸின் திருவனந்தபுரம் கன்சலேட் அலுவலகத்திற்கு ஒரு பார்சல் வந்தது. 35 கிலோ தங்கம் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு இந்த தங்க கடத்தலுக்கும் கேரள அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சுங்கலாக்காவினர் கடத்தப்பட்ட தங்கத்தை கைப்பற்ற கடமைப்பட்டவர்கள். சுங்கலாக்கா குடியேற்ற பிரிவு, இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மத்திய அந்த பாதுகாப்பு படையினர் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளனர். ஐடி துறையில் கேரளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் கம்பெனியின் கீழ் ஸ்வப்னா சுரேஷ் கான்ட்ராக்ட் ஊழியர். இவர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டார். தவறான கல்வி தகுதி சான்று கொடுத்தமைக்காக போலீஸ் ஸ்வப்னா மீது வழக்கு போட்டுள்ளது. மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஐடி துறைக்கு பொறுப்பானவர் பணியிலே இருந்து நீக்கப்பட்டுள்ளார். பிரதமர் அவர்களுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதி குற்றவாளிகள் விசாரணை மூலம் கண்டறிந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எல்டிஎஃப்பும் மறைப்பதற்கு எதுவுமே இல்லை. தேசிய ஆய்வு முகமை, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அது விசாரித்து வருகிறது. கட்சியிலோ எல்டிஎஃபிலோ யாரும் இந்த குற்றத்திற்கு உடந்தே இல்லை என்பது நிரூபணமாகியுள்ளது. கைதான சிலர் பாஜகவை சேர்ந்தவர்கள். இருப்பினும் எல்டிஎஃப் மீது சீர்குலைய சக்திகள் சேருவாறு இறைப்பதை நிறுத்தவில்லை. எந்த அடிப்படையும் இல்லாத குற்றச்சாட்டுகள் எல்டிஎஃப் மீது சுமத்தப்படுகின்றன. ரெட் கிராஸ் அமைப்பில் இணைந்துள்ள ரெட் கிரசன்ட் என்ற நிறுவனம் 140 வீடுகள் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு சுகாதார மையம் கட்டுவதற்கு யுனிடெக் என்ற கம்பெனியுடன் யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கு சோப்னாவிற்கு கமிஷன் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அரசுக்கோ லைஃப் மிஷனுக்கோ எந்த பங்கும் இல்லை. டெக்னிக்கல் ஆலோசனைகள் பட்டவர்த்தனமான நடைமுறைகள் மூலம் பெறப்படுகிறது. இவை கேரளாவின் தேவைக்கு ஏற்பவை. எதிர்கட்சிகள் சம்பந்தமில்லாத பிரச்சனைகளை எழுப்பி மக்களை குழப்பி வருகிறது. இதன் மூலம் எல்டிஎஃப் அரசின் செல்வாக்கிற்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிக்கிறது. கேரள மக்கள் இந்த சூழ்ச்சிகளை முறியடிப்பார்கள். நவீன தாராளமய சமூக பொருளாதார கொள்கைகளுக்கு மாற்றான கொள்கைகளை அமுலாக்கி வரும் கேரள அரசிற்கு ஆதரவாக நாட்டின் இடது ஜனநாயக சக்திகள் நிச்சயமாக ஆதரவாக நிற்பார்கள். நன்றி.